உதகை அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை அளித்ததாக பகீர் புகார்கள் எழுந்துள்ளது. இதனிடையே புகார்களை மூடி மறைத்த கல்லூரி முதல்வரை கல்லூரி கல்வி இயக்குநராகவும் அரசு நியமித்துள்ளது மாணவிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாகத்திறனற்ற விடியா ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகள் கல்வி நிலையங்களிலேயே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பாலியல் புகாருக்கு உள்ளானவர்களை காப்பாற்றுபவர்களுக்கு உயர் பதவி அளித்துள்ள சம்பவம் திமுக ஆட்சியின் லட்சணத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. உதகை அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியரான தர்மலிங்கம் பேராசிரியை ஒருவரிடம் கொச்சையாக பேசிய புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற ஜாமீனில் இருந்து வருகிறார். தற்போது அவர் பாலியல் தொல்லை அளித்ததாக பாதிக்கப்பட்ட முதலாம் ஆண்டு மாணவியின் பெற்றோர் கல்லூரி முதல்வர் ஈஸ்வரமூர்த்தியிடம் புகார் அளித்துள்ளனர். அவரோ தர்மலிங்கத்தை காப்பாற்றும் நோக்கத்தில் மாணவியின் பெற்றோரிடம் கடிதம் எழுதி வாங்கி கொண்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் வணிகவியல் துறையில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வரும் பால்ராஜ் மீது விடுதியில் தங்கி பயின்ற வணிகவியல் துறை மாணவிகள் இருவர் அளித்த பாலியல் புகாரையும் கல்லூரி முதல்வர் ஈஸ்வரமூர்த்தி மூடி மறைத்ததாக சொல்லப்படுகிறது. பாலியல் புகாருக்கு உள்ளானவர்கள் தனது சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் கல்லூரி முதல்வர் ஈஸ்வரமூர்த்தி அதனை மறைத்து அவர்களை காப்பாற்றி வருவதாக கூறப்படும் நிலையில் தற்போது கல்லூரி கல்வி இயக்குநராக ஈஸ்வரமூர்த்தியை விடியா அரசு நியமித்துள்ளது. இதையடுத்து உதயநிதி ஸ்டாலினோடு சேர்ந்து ஈஸ்வரமூர்த்தி எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை காட்டி அவருக்கு ஆதரவான பேராசிரியர்களோ இனிமேல் எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று பாதிக்கப்பட்ட மாணவிகளை அச்சுறுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே போலி சான்று கொடுத்து சிலர் கல்லூரியில் பணி செய்து வருவதாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் பாலியல் தொல்லை ஆசாமிகளை காப்பாற்றியவருக்கு விடியா திமுக அரசு பதவி உயர்வு கொடுத்துள்ளது கல்லூரி மாணவிகள் மத்தியில் அச்சத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்த் மற்றும் ஆசாத்.